ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அனைவருமே இந்த பரிகாரங்களை வந்து செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம பல இடங்களில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம இதை ஓய்வு நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை அப்படின்றத நீங்கள் வந்து எல்லாருமே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்றத மொத்த சொல்லிடுறேன் நான் அப்போ தான் வந்து உங்களுக்கான அந்த புரிதல் அப்படின்றது நல்லாயிருக்கும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்பவுமே உடம்பு வந்து சோர்வாக இருக்குது இல்லை எனக்கு உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தாலே எனக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு தன்மை இருக்குது இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் ஏன்னா அதிகப்படியான ஒரு மன அழுத்தம் அது தொழிலையாக இருக்கட்டும் குடும்பத்துலேயா இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துல போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை எனக்கு வீட்டில் அந்த பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது அவன் செஞ்சுருப்பான் இவன் செஞ்சுருப்பான் அதனால பிரச்சனை வந்துச்சு இப்படின் எந்த விதத்தில் எந்த பக்கத்தில் இருந்து இந்த பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மடையான சக்திகளை வந்து மாற்றி நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது இந்த பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பக்கெட் நல்ல ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிடம் வந்து இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அதே ஓய்வு நேரமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இந்த பரிகாரங்களை செய்யலாம் இது என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பு அதில் முக்கால் பங்கு தண்ணீர் வந்து எடுத்துக்கணும் அப்போ பிளாஸ்டிக் டப்பு முக்கால் பங்கு தண்ணீர் அதில் போட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ராக் சால்ட்டு அதாவது பாறை உப்பு ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை உப்பு அப்படின்றது வாங்கிக்கோங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இது வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம கல் உப்பை பயன்படுத்தக்கூடாதா சாதா உப்பு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்குறது நிறைய பேர் இருப்பாங்க பயன்படுத்தலாம் ஆனால் அதுக்கான அந்த ரிசல்ட் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் ஐம்பது தான் கிடைக்கும் ஆனால் இந்த ராக் சால்ட் பயன்படுத்தும் போது அது அதுலேயும் ஒரிஜினல் ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்றத பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறையா ஒரு மாற்றம் அப்படின்றது கிடைக்கும் அப்போ இந்த பக்கெட்டில் வந்து அது நல்ல கரையை இதை போட்டு கலக்கி விட்டுறணும் கலக்கி விட்டுட்டு நம்மளுடைய முழங்காலுக்கு வரைக்கும் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி அந்த பக்கெட்டுக்குள்ளே ரெண்டு காலையை விட்டுட்டு உள்ளே நினையிற வச்சிடணும் வச்சுட்டு நல்லா காலை தேய்ச்சி கழுவன்னா ஒரு ஆளை விட்டு கழுவ சொல்லலாம் இல்லை நம்மளே குடிஞ்சு கழுவ முடியும் அப்படின்னாலும் அந்த காலை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே கால் ரெண்டையும் உள்ளே வச்ச மணிக்க நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யணும் என் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை என் மனதில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்தும் என்னுடைய உச்சந்தலையிலிருந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி என்னுடைய இருந்து இறங்கி இந்த என்னுடைய கால் கட்டை விரல் வழியாக அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ம நேர்மறையான எந்த எண்ணங்களாக மாறட்டும் இறங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வந்து உட்கார்ந்து ப பிரார்த்தனை பண்ணணும் இதை வந்து இதைத்தான் நிறையா தெரப்பிஸ்டெலாம் இருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணு என்ன என்றமோ அதான் செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எண்ணமே பலம் நம்ம நல்லதை என்றோம் அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக நான் என்னை விட்டு வெளியேறுது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த தண்ணியில் போய் அது ஏன்னா உப்பு அப்படின்றது எல்லாத்தையுமே நியூட்ரல் பண்ணக்கூடியது அதாவது சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க சித்தர்கள் அதனால் அந்த இடத்துல அதில் உட்காந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ரொம்ப ரிலாக்ஸாக மனதை அமைதிப்படுத்தி அதை செய்யும்போது உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வரைக்கும் அது போய் வேலை செஞ்சு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை நிவர்த்தி பண்ணணும் இந்த இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கால்களை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா இது க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிலருக்கு கலரே மாறி இருக்கும் நம்ம வச்சுருக்க அந்த பியூர் வாட்டர் அப்படின்றது கலரே மாறி இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு என்ன இருக்கும் அந்த தண்ணியே வாடகை அடிக்கும் கெட்ட வாடை அடிக்கும் அந்த மாதிரி ஒன்று கலர் மாறும் இல்லை வாடையடிக்கும் ஒரு சிலருக்கு அது எதுவுமே மாற்றம் தெரியாது அப்படி தான் இருக்கும் எடுத்தோடனே அப்புறம் போக போக படிப்படியாக அந்த மாற்றம் அப்படின்றது அந்த தண்ணியில் தெரியும் அதுக்கப்புறம் அதை எடுத்து யார் கால்லையும் படாத அளவுக்கு இப்போ நம்ம கொண்டு போய் ஊற்றுறோம் அப்படின்னா யார் மேலேயும் பற்றக்கூடாது மாதிரி யார் அதை மிதிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு வாய்க்கால் கால்வா இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அந்த தண்ணியை வந்து கழிவு நீரில் கடந்து விட்டுறணும் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பும் மனசும் ஒரு சிலருக்கு இந்த இதை பண்ணி முடித்தோன்னா எப்படி இருக்கும் களைப்பாக இருக்கும் ரொம்ப ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் நம்மளை விட்டு ஏதோ ஒரு பாறை இறங்கி போன மாதிரி ரொம்ப ப்ரெஸ்லெஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடிய இடத்துல இருப்போம் அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது உடம்புல தெரியும் இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவை பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி இந்த உடம்புல ஏற்கக்கூடிய ஒரு அழுத்தமாக இருக்கட்டும் அது மன அழுத்தமாக இருக்கட்டும் இல்லை வேறு நெகட்டிவ்னால வந்திருக்கட்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் இந்த இடத்துல அது உங்களுக்கு சுத்தமாக நிவர்த்தி ஆகிரும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்லது நன்றி நம சிவாய